இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு குளிச்சுட்டு ஆச்சாரமாக கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து வண்டி எடுக்க வர இந்த பைரவர் வந்து வண்டி எடுக்க விட மாட்டேன்னு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் விஷயமே புரியுது. டே எந்திரி, ரெண்டு பேரா? ரெண்டு பேரும் எந்திரிங்க. எப்படி பைக் எடுக்கிறதுனா ரெண்டு பேரும் என்ன ஸ்ட்ரைக் பண்ணுறீங்களா? நான் அப்படி கேட்ட உடனே கோவம் வந்துருச்சா என்னன்னு தெரில, எல்லாம் போய் தனித்தனியாக மரத்தடியில் போய் படுத்துருச்சு. எனக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை. சரி, நாய்க்குட்டி பார்த்தா நான் சும்மாவே கொஞ்சிட்டு உட்காந்துருப்பேன். ரெண்டும் ஒயிட் கலரில் வேறு இருக்குது, அதனால் அதை விட்டு எனக்கு கிளம்பவே மனசு இல்லை. அதுவும் பாருங்கள், நான் தொட போனாலாம் பேசாமல் தான் படுத்துருக்கு. அவங்க அம்மாவும் என்னை தொடுறதுக்கு அலோவ் பண்ணிச்சு, எதுவுமே செய்யலை. நான் பிஸ்கட் கூட வாங்கி போடல, ஏன்னா அந்த இடத்துல கடையே இல்லை, பூக்கடை மட்டும்தான் இருந்தது. அதனால் பிஸ்கட் பாக்கெட் கூட நான் வாங்கி போடல. ஆனாலும் என்னை பார்த்துட்டு வாலாட்டிக்கிட்டு அவங்க அம்மாவும் வந்து பக்கத்துலேயே தான் நின்றுக்கிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அது. நம்ம மனிதர்களிடம் ஒரு பார்க்க முடியாத அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் வந்து பைரவரனுடைய கண்களில் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு வந்து ரொம்ப நல்லா அந்த இன்னைக்கு நாள் வந்து நல்லபடியாக எனக்கு போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அதுக்கு வந்து முழுக்க முழுக்க எனக்கு பைரவர் கொடுத்த அந்த ஒரு காட்சி தான் இது. வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நாய்க்குட்டியை வந்து பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் பாசமாக பழகுங்க. நன்றி.